வணக்கம்ங்க. வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி அவல் கிச்சடி செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். அவல் பாருங்கள், கெட்டி அவல்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். மெலிசாக இருந்தால் ஊற வச்சோம்னா குழஞ்சிடும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அரிசியில் அரிசி கழுவுற மாதிரி நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. இப்படி இருக்கு அவல், இந்த மெத்தடில் இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். மெலிசவுல் இருக்குங்க, அது வாங்கி ஊற வச்சிங்கன்னா இலை கஞ்சி மாதிரி ஆகிடுங்க, உங்களுக்கு எடுக்கவே வராது. இந்த மாதிரி அவள் வாங்கிக்கோங்க. இந்த அவள் 1 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ணால், ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 1 ஆனியன் இருந்தால் போதும். கேப்சிக்கம் 1, கேரட் 1, கொஞ்சம் பச்சை பட்டாணி, பீன்ஸ் நல்லா பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த வதங்கிறதுலையே வெந்துடணும் பீன்ஸு. இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். ஏன் உளுந்து கடலைப்பருப்பு 1 ஸ்பூன்னா அது வாய்க்கு கடிக்க கடக்குன்னு கிடைக்குங்க. அதுக்காக காஞ்ச மிளகாய் போடுறேங்க நான் 2. நீங்கள் வேணுன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் நம்ம பீன்ஸு பட்டாணி கேப்சிகம் எல்லாம் போடுறதுனால பச்சை மிளகாய் அதுங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இது செய்கிறது அப்படிங்கிறது கரெக்டாக. இது தண்ணியில் முதல்ல இந்த அவ்வளோ ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சு எடுத்து ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் பாத்திரத்தில். இப்போ இந்த தண்ணியிலேருந்து நல்லா சுத்தமாக நல்லா இப்படி கையில் புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு தண்ணியே இருக்காத மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கணுங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி உதிரியாக வரும். நம்ம காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அது கூட போட்டு வதக்கினா நமக்கு அவல் கிச்சடி ரெடிங்க. சீக்கிரத்தில் செஞ்சிடலாங்க. 10-15 நிமிஷம் இருந்தால் போதும். காய்கறி கட் பண்ணி வச்சுட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். காய்கறி எல்லா காய்கறியும் போடுறதுனால ரொம்ப சத்தானதுங்க, நல்லாயிருக்கும். இதுங்க இப்போ நான் போய்க்கு எப்படி செய்யுது. தாளிப்புண்டான பொருட்கள்லாம் போட்டிருக்கிறதுல கடுகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாத்தையும் போட்டிருக்கோம். எல்லாம் வதங்கட்டுங்க. ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க, வதங்கி இருக்காது. ஆனியன் போட்டு வதங்கினது பீன்ஸ் பட்டாணி போட்டுக்கணுங்க. பட்டாணி போடுறேங்க சார். ஏன்னா அந்த பட்டாணி கொஞ்சம் இதில் வதங்குறது தான் வந்தது பச்சை பட்டாணிங்கிறதுனால பட்டாணி கொஞ்சம் உதங்கிடுச்சுங்க. இப்போ பீன்ஸ் போட்டுறேன். பீன்ஸ் கொஞ்சம் நேரம் வதங்கினா கொஞ்சம் வதங்கினா போடுங்க, ரொம்பவும் வதங்கலாம். அப்புறம் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் நறுக்கு நறுக்கு நல்லா நல்லாயிருக்கும் போயிட்டு. கொஞ்ச நேரம் வதக்கணும். கேரட் கேப்சிகம் நீங்கள் என்ன கலர் கிடைச்சாலும் கொடுக்கலாம் இருக்கும்.
அழகாக வதக்கிட்டு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வேணுன்னாலும் போட்டுக்கலாம். நம்ம நான் போடலாம், நம்ம மஞ்சப்பொடி வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு சால்ட்டு கொஞ்சம் நேரம் வதங்கி இருக்குங்க. இப்போ இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபோரில் தேவைப்பட்ட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லா காய்கறியும் போட்டதால அவிச்சிட்டு மாதிரி இருக்காதுங்க, ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு செஞ்சு சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். எல்லா காய்கறியும் போடுறதுனால ரொம்ப சத்தானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு டிஃபனுக்கும் சாப்பா லஞ்சுங்களுக்கும் கட்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், இப்போ நம்ம இந்த அவ்வளோ கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம கொட்டின அவ்வளவு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சிங்கன்னா போதுங்க. நம்ம கவல் கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுட்டோம்னா முடிஞ்சுங்க. நல்லா டேஸ்டான அவள் கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் ஆயிடுங்க. இந்த அவ்வளவு மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா 2-3 வெரைட்டி இருக்குது. கொஞ்சம் கெட்டி எவ்வளோ வாங்கிக்கோ. கொஞ்சம் இதாக இருக்கிற அவ்வளோன்னா நீங்கள் உடனே தண்ணியில் ஊற வைக்காமல் அப்படியே செஞ்சுடுங்க. கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாமல் ஊற வச்சுட்டிங்கன்னா பிழியும் போது அந்த அவள் கைக்கு கிடைக்கி அதை ஊறிடுச்சுன்னா நல்லா இந்த மாதிரி எவ்வளோ இருந்தால் அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம கவல் கிச்சடி. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி காட்டுறேன். சுவையான அவல் கிச்சடி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப சத்தானதுங்க. குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் சாப்பிட்லன்னா இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.